இல்லை டெட்டு ஆக்ட் டெட் அதான் சொல்லணே டெட்டு ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. வருஷத்தில் நீ வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நடத்தி ஆகணுங்கிறதுக்கு பின்பற்றி தான் நம்ம அதை நம்ம நடத்தி கொண்டு இருக்கணும். நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா பேர் எழுதுனாங்க, அதை ரிப்பீட்டாக எழுதுறவங்க எத்தனை பேர் நம்ம அதை கணக்கெடுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு முன்பு எழுதினவங்க எத்தனை பேர் எழுத பார்க்க போகிறோம் நம்ம. சி அகைன் நான் சொல்கிறேன், எல்லாமே மெரிட் பேசிஸ் தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்காது இப்போ பொறுத்த வரைக்குமே. அதில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவையா இல்லையா அப்படிங்கிறது முதலமைச்சர் உட்காந்து பேசி அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி பிளான் வச்சுருந்தோம், இன்றைக்கி மார்னிங் அதுக்கான ஏற்பாடு. நேற்று நாங்கள் பிளான் வச்சுருந்தோம், பட் அதுக்குள்ளே கொரோனா தொற்றுனால முதலமைச்சர் வச்சு தான் பண்ணணும் ஒரு ஆசைப்படுறாங்க. துறையோட அமைச்சர்கிட்ட நான் பேசினேன், ராஜகண்ணன் மட்டும் பேசினேன், அவர் வந்துட்டு மகேஷ் வந்த உடனே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை நல்லா சிஎம் நல்லா இருக்கிறாங்க, சிஎம் நல்லா இருக்காங்க. ஆமாம், இல்லை 8000 போஸ்ட்டில் இந்த வருஷத்தில் எங்களோட ப்ராசஸ்லேருந்து 8500 பேர் நாங்கள் வந்து எடுத்துருவோம். நாங்கள் மீதி நமக்கு இந்த ப்ராசஸ் போக போக தான் நாங்கள் வந்து இப்போ பர்மனெண்ட்டை உள்ளே கொண்டு வந்து இப்போ தொகுப்பு திட்டம் எடுக்கிறவங்க கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்கும். அப்போ இல்லை கால் ஃபயர் பண்ணும்போது எங்களுக்கு இப்போ ரொட்டேஷன் பேசிஸில் எவ்வளோ பேர் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்க கணக்குலேருந்து எல்லாமே எடுக்கு. நம்ம கூட்டத்தொடரில் கூட நம்ம சொன்னோம் 9494 பேர் இந்த வருஷம் எடுக்க போகிறோம். இப்போ கூட அதை நான் வந்து 10000 சொச்சம் தாண்டி இருக்கு. ஸோ எங்களுக்கு தேவைப்படப்படப்பட நாங்கள் அதை ஃபில் பண்ணிக்கிட்டு தான் வந்து கொண்டிருக்கோம். 16000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கான அந்த பயிற்சி வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீட் தேர்வு நம்மளுடைய மாநிலத்துக்கு வரக்கூடாது என்கின்ற வகையில் நம்ம வந்து சட்ட போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னாலும், நீட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்க குழந்தைங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து பயிற்சியாக நம்ம ஹைடெக் கிளாப் மூலமாக சரி நம்ம வந்து ஈவினிங் கிளாஸஸில் எப்படி நம்ம இதுக்கு முன்பு வழங்கப்பட்டதோ அதை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றது. எதிர்ப்பு எனக்கு என்னன்னா, நீங்க சார் என்ன சார் இது வருஷம் வரலாற்றுல இல்லாத சிறப்பு, வரலாற்றுல இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு இதை நீங்க பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நியாயம் இருக்கு. இது 50 வருஷமா கிட்டத்தட்ட இதே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு புதுசு புதுசாக கேட்கும்போது சம்டைம்ஸ் எனக்கே சந்தேகம் வருது, என்னடா இவ்வளவுலாம் இல்லாமல் இப்போ நம்மதுல தான் வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அதோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது சார் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கதான் நம்ம பண்றோம் நம்ம. பட் ஆனால் கண்டிப்பாக இது 50 வருஷம் பழமை வாய்ந்தது, சிஸ்டத்தை மாற்றி தான் ஆகணும். கண்டிப்பாக இனி வருங்காலத்தில் அது சிறப்பு கவனம் எடுக்கப்படும். டிஸ்சார்ஜ் அது டாக்டர் தான் சொன்னாங்க. இல்லை இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தொடரில் அறிவித்த மாதிரி இந்த புத்தக கண்காட்சி வந்து தமிழ்நாடு மாவட்டம் முழுவதும் வழங்கப்படும் என்று ஒரு 5.6 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கியிருக்கோம் நாங்கள். அதன் ஏற்கனவே ஒரு 3 மாவட்டத்துக்கு கொடுத்துட்டோம். இன்றைக்கு மாலையில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். ஆரம்பிக்கும் பொழுது புத்தக கண்காட்சி மட்டும் இல்லை இலக்கிய விழாவும் நாங்கள் தொடங்குவோம் என்று கூட்டத்தொடரில் சொல்லியிருந்தேன். வெரி ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த இலக்கிய திருவிழாவும் நாங்கள் ஆரம்பித்து வைக்க போகிறோம் தஞ்சை மாவட்டத்தில். இப்படி நீங்கள் தொடர்ந்து சொல்கிறது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கான ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி மன்றங்கள் ஆரம்பிப்பதாகனு சொல்லி ஏற்கனவே கூட்டத்தொடரில் பேசும்பொழுது அதற்கு இப்போ நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க 6th to 8th standard 9th standard வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மாதம் ஒரு முறை ஒரு குழந்தைங்களுக்கான திரைப்படம் திரையிடப்படும் என்கின்ற வகையில் நாங்கள் அதையும் சொல்லியிருக்கோம். நாங்கள் இது மாதம் 10 மாதத்துக்கு மாதம் ஒரு திரைப்படங்கள் குழந்தைங்களை கவர் பண்ணுற அளவிற்கு குழந்தைங்கள் அதில் இருக்கின்ற வெறும் காமெடிக்கு மட்டும் சிரிக்காமல் அதில் இருக்கின்ற சோகங்கள் அதில் இருக்கின்ற உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் விதமாக அந்த குழந்தைங்களை எஸ்ஐ எழுத சொல்வதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அட் த மேக்ஸிமம் குழந்தைங்களோட எனர்ஜியை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு வரதுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும்னா அதை கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். இல்லை இது அதுக்கு இருந்துச்சா கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் சார்பில் நாங்கள் விசாரிக்க சொல்லணும். பட் இது வந்து சார்லி சாப்ளின் படம் ரிலேட்டடாக தான் நாங்கள் வந்து திரையிடுறோம் நம்ம குழந்தைங்களுக்கு. நாங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு எது நன்மை தரக்கூடியதோ எது அவர்களை நல்வழிப்படுத்துமோ அதில் மட்டும்தான் நாங்கள் கவனம் செலுத்துவோம். லேப்டாப் கொடுக்கணும் ரொம்ப ஆசை தான் இருக்கின்றது. ஆனால் இப்போ இந்த கொரோனா காலத்தில் அதோட அவைலபிலிட்டி அவங்களுக்கே தெரியும். இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம எல்காட் லெவலையும் சொல்லியிருக்கோம் நாங்கள். இன்டர்நேஷனல் லெவல் நமக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு 11 லட்சத்துக்கும் மேற்பட்டு தேவைப்படுது. 17-18 பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சம் குழந்தைகள் நம்ம கொடுக்காமலே அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நான் டூரில் போகும்போது 2-3 குழந்தைங்க சார் நான் காலேஜே முடிக்க போகிறேன் சார் லேப்டாப் எப்போ சார் கொடுப்பீங்க அதை கேள்வி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த அவைலபிலிட்டி அதே போன்று அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரக்ட்டும் இருக்குது. இதே கருத்தில் கொண்டு படிப்படியாகனாச்சு வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். என்னதான் நம்ம பணம் கொடுத்து வாங்கணும்னு சொன்னோம்னா அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பல்காக ஒரு 5 லட்சம் தேவைப்படுது 10 லட்சம் தேவைப்படுதுங்கும்போது அவர்களும் வாங்க முடியாமல் சூழ்நிலை தான் மார்க்கெட்டும் இருக்கிறது. அதெல்லாம் சரியாகும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி அதையும் நாங்கள் படிப்படியாக வழங்கப்படுறோம்.
இல்லை இல்லை, நம்ம வந்து தேர்தல் அறிக்கையில் நம்ம வந்து டேபு கொடுக்க தான் நாங்கள் சொன்னோம். பட் டேபுக்கும் லேப்டாப்புக்கும் நம்ம வந்து யூசேஜ் அதை எப்படி பயன்படுத்தக்கூடிய விதத்தில் எல்லா மாணவர்களுக்கும் பயன்கூடிய விதத்தில் எது சரியாக இருக்கும்னு சொன்னால் லேப்டாப் தான் சரியாக இருக்கும் என்ற அந்த கருத்தை முன்னெடுத்து தான் அது மட்டும்தான் வாங்கப்படும் சொல்லுங்கள். டேப் வாங்கலாம், லேப்டாப் கண்டிப்பாக வாங்கலாம். ஆமாம், இன்னும் இல்லைப்பா, அதான் சொன்னேன் இப்போ நான் இப்போ தங்கன்னு இல்லை, நம்ம வந்து ஜனவரி மாதம் ஜென்ரலாக எப்போதுமே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம தங்கதினசான மினிஸ்டர்கிட்டே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த நேரத்தை கூட நான் பேசினேன் நான். இல்லை மகேஷ், எவ்வளோ சீக்கிரம் டிஎன்பிஎல்ல சொல்லி அந்த இதை முடிக்க முடியுமோ முடிச்சிட்டேன். 1 வீக் டைம் கொடுத்துருக்காரு, பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்தோம். இன்டென்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே எல்லாமே வந்து வழங்கப்பட்டு விடுங்க. இல்லை இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை, இப்போ வரைக்கும் வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் என்ன டைரக்ஷனோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் அலுவலகத்தில் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா பேஸ் வந்துட்டு ஒரு கால் எடுக்கப்படும்.